ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எந்த வீடுகளையும் தான் உங்களுடைய கேள்விக்கான பதில் தான் நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு கேள்வி தான். உங்களில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு எப்படி வரும், எப்போ வரும் அப்படிங்கிறது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து என்கிட்ட பெரிய பதில் இல்லை. ஸோ அதுக்காக அப்படியே விட வேணாம் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஹிந்தியில் இருக்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் நான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்பகமான, ஏன்னா அதில் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண ஒரு 50 லட்சம் 60 லட்சம் அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ்லாம் பார்த்தேன். அவங்க சொன்ன டேட்டாஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஓகே. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தளவு, எஸ்எஸ்சினாவே பொறுத்தீங்கன்னா கான்சர்க்கி ஒரு எக்ஸாம் முடியுதுன்னா அடுத்த எக்ஸாம், அதாவது எக்ஸாம் முடிஞ்சோடனே ஆன்சர்க்கி வர்றதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8 லிருந்து 10 நாள் ஆகும் அப்படிங்கிறது அவங்க சொன்னது. ஓகே. ஏன்னா அவங்க வந்து சிஜிஎல்லு சிஹெச்எல்லு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அவங்க ரெகுலராக பார்த்துட்டு எல்லாமே வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுறதான். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்க ரெகுலராக வந்து ஒரு அப்டேட்டில் இருக்கிறனால அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கான அதில் ஒரு நம்பகத்தன்மையும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எனக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஸோ உங்களில் அந்த தேடலுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 8 to 10 நாள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஜனவரி 10 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு, பிப்ரவரி 14 எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஒரு 8 நாள் நீங்கள் வந்து கணக்கு வச்சிங்க அப்படின்னா 14, அப்போ 22 லேருந்து 24. ஓகே, நம்ம இப்படி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். 20 லேருந்து 24 வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சருக்கு வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம முழுசாக நம்பலாம். ஓகே. ஸோ உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஏன்னா அதில் ஒரு அனுபவம் இருக்கனால அந்த இதில் சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே இதை நான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்டில் இல்லை April 1st இல்லை அந்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே அந்த இதில் வந்து நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே. இது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சைடு வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிறது, அதை நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கணும். இன்னொன்று அடுத்த தேர்வுகளுக்கும் படிச்சுட்டே இருக்கணும். வேலைக்கு போகிறவங்க கண்டினியூ வேலைக்கு போகணும். இந்த எக்ஸாமுக்காக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தீங்க அது ஒரு பெரிய முட்டாளத்தனம். அந்த தவறை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். ஓகே. இன்னொரு சைடும் நம்ம பண்ணலாம். நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோஸ் போட்டால் வந்து ஒரு 800 லேருந்து 1000 பேர்கிட்ட வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ பேர்த்துட நம்ம சேகரித்தோம் அப்படின்னாவே வந்து நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் அனலைஸ் வந்து பண்ணக்கூடியலாம். ஒரு 1000 பேர் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கட் ஆஃப் அனலைஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு உண்டானதை நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பண்ணணும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அடுத்த வீடியோவை போட்டு அதுலேருந்து நம்ம சேகரித்து, நான் கொஞ்சம் பிளான் பண்ணுறேன் அந்த இதுக்கு, அதை நம்ம சேகரித்து ஒர்க் அவுட் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வீடியோவாக போடலாம். அது ஒரு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் மாற்றலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒன்று வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஈவினிங் அதை எடுத்தேன். நான் இன்றைக்கி வந்து நைட்டே நான் அதை அப்லோட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் தேவையோ அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய வார்ம் அப் பயிற்சி வந்து நீங்கள் சரியாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. எப்போ எந்த பயிற்சி பண்ணாலும் சரி, வார்ம் அப் பயிற்சி வார்ம் டவுன் இது வந்து இருக்கணும். ஓகே. வார்ம் அப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிற்சியை சரியாக பண்ணுறதுக்கு, வார்ம் டவுன் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி சரியாக முடித்ததுனால நம்ம வந்து அடுத்த நாளுக்கு தயாராகிறது வந்து வார்ம் டவுன். ஓகே. அந்த நாள் ஃபுல்லாக எங்கேயும் கிராம்ப் வராமல் எங்கேயும் தசை பிடிப்புலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் வந்து உதவும். ஓகே. ஸோ இந்த முறையை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ரொம்ப கம்மியான கவுண்டிங் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அதிகப்படுத்தி நல்லா பண்ணலாம். அந்த வீடியோவும் நீங்கள் இன்றைக்கி நைட்டே நான் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்தும் நீங்கள் பயனடைஞ்சிக்கங்க அப்படிங்கிறதான் என்னுடைய உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு தாழ்மையான கருத்து.